எடுத்துக்காட்டு 6.19 பாருங்கள், ரூட் 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டை கீழ்காணும் சமான வடிவத்திற்கு மாற்றுக. சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம், வெட்டுத்துண்டு வடிவம், செங்குத்து வடிவம், இது மூணு வடிவத்துக்கு மாற்றலாமா? ஃபஸ்ட்டு சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம்னா எப்படி மாற்றுறது? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பின்னு மாற்றணுமா? இப்போ ஒய்யை மட்டும் நெகட்டிவில் இருக்கா, இதை மட்டும் இங்கே கொண்டாந்து என்னன்னு வருவோம், ப்ளஸ் ஒய் ஆயிருமா? ஒய் ஈக்குவல் டு ரூட் 3x ப்ளஸ் 4ஆ, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி வந்துச்சு. அப்போ சாய்வு வந்து ரூட் 3, ஒய் வெட்டுத்துண்டு மைனஸ் ஒய் வெட்டுத்துண்டு 4, ஒய் வெட்டுத்துண்டு எவ்வளவு? 4. ஓகேவா? ஒய் வெட்டுத்துண்டு 4. இப்போ இது வந்து சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம். ரெண்டாவது வெட்டுத்துண்டு வடிவம், வெட்டுத்துண்டு வடிவம்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1, அந்த வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போ ரூட் 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, ப்ளஸ் 4 மட்டும் கொண்டாந்துரு, மைனஸ் 4 ஆயிருமா? இந்த ஈக்குவல்க்கு அப்புறம் 1 வேணுங்கிறனால எல்லாத்தையும் மைனஸ் 4ஆல் வகுத்துருங்க. இதுக்கு கீழேயும் மைனஸ் 4, இதுக்கு கீழேயும் மைனஸ் 4. அப்போ என்ன வரும்? இங்கே எக்ஸ் மட்டும் தானே வேணும், எக்ஸ் பை மைனஸ் 4/√3, மைனஸ் 4/√3 ப்ளஸ் ஒய் பை 4 அப்படி இருக்கும், ப்ளஸ் ஒய் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ஒய் பை 4 ஈக்குவல் டு 1, எக்ஸ் பை மைனஸ் 4/√3 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1. இது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 வந்துச்சா? அப்போ எக்ஸ் வெட்டு துண்டு மைனஸ் 4/√3, ஒய் வெட்டு துண்டு 4. அடுத்து லாஸ்ட் என்ன வடிவம்? செங்குத்து வடிவம் கேட்டிருக்காங்க. செங்குத்து வடிவம் எப்படி போகிறது பாருங்கள், ரூட் 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 தானே, எல்லாத்தையும் மைனஸ், அதாவது ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4னு வரும் இல்லையா, அப்போ மைனஸால் இன்ட்டு பண்ணிட்டோம், மைனஸ் ரூட் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 ஆயிடுச்சு, அதாவது ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4, எல்லாத்தையும் மைனஸால் இன்ட்டு பண்ணிட்டோம். இது வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஏவோட வேல்யூ மைனஸ் ரூட் 3, பியோட வேல்யூ 1, ஓகேவா? சி வேல்யூ தேவைப்படாது. அப்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டால் ஒரு ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 3 ப்ளஸ் 1 ரூட் 4னா 2. அப்போ இந்த ஒன்றாவது சமன்பா, அதாவது இந்த ஒன்றாவது சமன்பாட்டை 2வால் டிவைட் பண்ணிடுங்க, இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ மைனஸ் ரூட் 3/2x ப்ளஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு 2, 4/2 2. இது வந்து எனக்கு எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி உடன் ஒப்பிட, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3/2, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2, பியோட வேல்யூ 2. இது வந்து இரண்டாம் கால் பகுதியில் அமையும் கோணம் 5 - π/6 ஈக்குவல் டு 5π/6 ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ இரண்டாம் கால் பகுதியில் சரி, இது ஏன் இரண்டாம் கால் பகுதியில் அமையும்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? சைன்ட்டுக்கு ப்ளஸ்ஸு காசுக்கு மைனஸ் நம்ம நான்கு கால்பகுதி பிரிக்கும்போது ஏஎஸ்டிசின்னு சொல்லுவோம். இந்த கால்பகுதியில் சைனுக்கு ப்ளஸ்ஸு காசுக்கு மைனஸ் சொல்கிறனால இது இரண்டாம் கால்பகுதியில் அமையும்னு சொல்லியாச்சு. கோணம் வந்து என்னது இரண்டாம் கால்பகுதியில் பை மைனஸ் ஆல்ஃபாவா, இது ஆல்ஃபா இது பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பை மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 5/6. இந்த 5/6 எப்படி வரும்? சைனில் எத்தனை டிகிரிக்கு 1/2 வரும், இல்லை காசில் எத்தனை டிகிரிக்கு ரூட் 3/2 வரும்னு பாருங்கள். மைனஸ் பார்க்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக நம்ம இரண்டாம் கால்பகுதியில் எழுதிட்டோம். ஓகேவா? சைனில் 30 டிகிரிக்கு 1/2, அப்போ 5/6. இப்போ இதுக்கு 5 - α பை மைனஸ் 5/6, அப்போ 5π/6 இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ இதில் பிறந்தீங்க. அப்போ எக்ஸ் காஸ் பை 5π/6 ப்ளஸ் ஒய் சைன் 5π/6 ஈக்குவல் டு 2. இதான் நம்மளுக்கு கேட்டது செங்குத்து வடிவம். அடுத்து கேட்டு 20 பாருங்கள். 20 என்ற வடிவ கோட்டை செங்குத்து வடிவத்துக்கு மட்டும் மாற்றுறோம். அதே மாதிரி இப்போ இதில் மூணாவது பாயிண்ட் போட்டு அது மட்டும் மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் 4 இங்கே வந்தால் மைனஸ் 4. அப்போ என்ன ஒரு எல்லாத்தையும் மைனஸ் ஆலாம் இன்ட் பண்ணப்போ மைனஸ் ரூட் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 வந்துருமா? இது 1. இதை ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி உடன் ஒப்பிடுறோம். ஏ ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3, பி ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கூர் ப்ளஸ் பி ஸ்கூர் போட்டால் என்ன வரும்? 3+1 ரூட், அப்போ 2னு வரும். அப்போ பியோட மதிப்பு 2 தான், இது 2னு வரும். இந்த 2 அப்படியே வச்சுக்கோ. இதை வந்து 2வால் விட்டு பண்ணால் மைனஸ் ரூட் 3/2 வரும், இது மைனஸ் 1/2 வரும், இது 2 வருமா? அப்போ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி உடன் ஒப்பிடும்போது காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3/2, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1/2, பி ஈக்குவல் டு 2 ஆ. ரெண்டுமே நெகட்டிவ்னா எந்த கால் பகுதி? ஏஎஸ் டேன், இதில் தானே டேன் வருது, சைனு காசு ரெண்டுமே மைனஸ். அப்போது இது மூன்றாவது கால் பகுதியில் அமையும். மூன்றாவது கால்பில் ஆல்ஃபாக்குவல் டு என்ன? மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா, மைனஸ் பை ப்ளஸ், இது வந்து ஆல்ஃபா மைன பை மைனஸ் ஆல்ஃபானா, பை மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா மைனஸ் பை, ஆல்ஃபா மைனஸ் பைன்னு போடும்போது அதை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் நம்ம. பை மைனஸ் ஆஃப் இதோட வேல்யூ வந்து -π/6 வரும்போது 5 + π/6 கிடைக்கும். 5 + π/6னா 7π/6. அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். எக்ஸ் காஸ் 7π/6 ப்ளஸ் ஒய் சைன் 7π/6 ஈக்குவல் டு 2. இது வந்து இதனுடைய செங்குத்து வடிவம்.